ஹாய் நெட் டிவி ஃபார் யூ ரசிகர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். என்ன ஒரு வித்தியாசமாக உட்காந்து பேசணும்னு நினைக்கிறேன். நான் வந்து அக்கார்ட் மெட்ரோபாலிட்டன் ஹோட்டலில் இருக்கிற ஸ்பாலிருந்து பேசுகிறேன். இந்த ஸ்பா நடத்துகிற முருகன் என்னுடைய வெரி க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட். க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னா ரொம்ப, அதாவது வெரி குட் பேல்னு சொல்லலாம். அடிக்கடி இங்கே வருவேன். ஸோ அது இல்லாமல் இந்த இன்டர்வியூ நான் கொடுக்குறது என்னுடைய 25 இயர்ஸ் பேக் என்னுடைய கலை நிகழ்ச்சி மலேசியாவில் நடந்தப்போ ஸ்ரீதர் சொல்லி ஒரு நண்பர், அவர் இந்த நெட் டிவி ஃபார் யூ கன்சர்னில் வந்து ஆல்சோ பார்ட்டிசிபேட் இது அதாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ என்னை பற்றிலாம் சொல்லணும்னாங்க. என்னை பற்றி சொல்கிறதுக்கு நீங்களாம் பார்த்துருப்பீங்க அடிக்கடி டிவியில் என்னுடைய படங்களும் நான் என்னுடைய கலை நிகழ்ச்சியெல்லாம். இது என்னுடைய 31வது வருஷம் தமிழ் சினிமாவில். என்னோடய முதல் படம்லாம் உங்களுக்கு தெரியும், கை கொடுக்குங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நடிச்சது. அப்புறம் நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா படத்துலையும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் வருவேன். என்னடா சின்ன ஜெயந்தி எப்போ பார்த்தாலும் காலேஜ் ஸ்டூடெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்றாங்கன்னா, என்னுடைய காலேஜ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே சூப்பர் ஹிட். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இதயம் பிக் ஹிட், காதல் தேசம் பிக் ஹிட், காதலர் தினம் பிக் ஹிட், அப்புறம் சின்ன பூவம் எல்லாம் பேசு பிக் ஹிட், ஈரமான ரோஜாவே பிக் ஹிட், இப்படியே ஹிட் ஹிட்னு சொல்லி கிட்டத்தட்ட 28 படங்கள் என்னுடைய படங்கள், கல்லூரி சம்மந்தப்பட்ட படங்கள். அந்த கல்லூரி படத்தில் நடித்த 28 படமும் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததால் சின்ன ஜெயந்தி எப்போ பார்த்தாலும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு ஃபீலு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து ரசிகர்களுக்கும் உண்டு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் நான். 1981-82 பேட்ச் நான். என்னுடைய பேட்ச்லேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1 இயர் சீனியர் சுஹாசினி மணிரத்னம் அவர்கள், அது இல்லாமல் ராம்கி, நான், நாசர், தென் ரகுவரன், அல்ல அப்புறம் வந்து மயூரி சுபாகர், தென் சப்தபதி கிரீஷ்னு சொல்லி ஏகப்பட்ட தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு நிறைய இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஹீரோஸ்லாம் வந்து எங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தவங்கன்னு ப்ரௌடாக சொல்லிக்கலாம். அதே லாட் ஆஃப் சினிமாடோகிராஃபர்ஸ் ஃபார்ம் அவர் ஃபிலிம் இன்ஸ்டியூட், ராஜீவ் மேனன், பிசி ஸ்ரீராம், லாட்ஸ் நிறைய சினிமாடோகிராஃபர்ஸ்னாவே எங்கள் அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட் தான் சொல்லலாம். ஸோ முக்கியமாக வழக்கமாக டிவி இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா நான் நடந்து வந்த பாதையிலேன்னு சொல்லிட்டு அனைத்து, அதாவது என்னுடைய அனுபவங்கள்லாம் சொல்லுவாங்க. நான் அந்த அனுபவத்தை பற்றிலாம் இந்த டிவியில் சொல்லாமல் என்னுடைய லைஃப்பில் நடந்த சில சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, அந்த ஹிந்தியில் வந்து ஒரு படம் தான் நடித்தோம். ஹிந்தியில் நடித்த படம் பேர் வந்து சச்சா பியார். அது வந்து பாண்டியராஜனுடைய டைரக்ஷன், பாண்டியராஜனாக ஹீரோ நடித்தார். ஆண் பாவம் என்ற ஒரு படம் வந்ததில் நடிச்சு, அது ஒரு படம் நான் நடிச்சிருக்கேன். அது இல்லாமல் அடுத்தது வந்து தெலுங்கில் வந்து சைத்தி நான் ஒரு படம், நாகார்ஜுன் நடித்தது. அதுக்கப்புறம் வந்து பிரேம தேசம், அது காதல் தேசம், டபுள் ஓஷன் பண்ணாங்க, அதில் ஆக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் மலையாளத்தில் வந்து சீனிவாசன் அவர் கூட ஒரு படம். அப்புறம் கன்னட படம் ஒன்று ஆக்ட் பண்ணேன். கன்னட படம் ஒன்று தான் ஆக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஆக்ட் பண்ண முடியல, ஏன்னா கன்னட லாங்குவேஜ் வந்து எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகலை. மனோபாலா டைரக்ஷனில் December 31st ஒரு படம், அந்த படத்தில் வந்து விஷ்ணுவர்தனன் நடித்தார். அந்த படத்தில் ஒரு நல்ல சுவாரஸ்யமான இன்சிடெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, கன்னட படத்துக்கு வந்து டைலாக் கொடுத்தாங்க. டைலாக் கொடுத்தோன்னே எனக்கு டைலாக் பேச வரல. அது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் பார்த்தோம். 9 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்டு விஷ்ணுவர்தனன் வந்துட்டார். வந்த உடனே நீ எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி பேசுன்ட்டான் மனோபாலா. ஏன்னா டைரக்டருக்கு கன்னடம் தெரியாது, கேமராமேனுக்கு கன்னடம் தெரியாது, ஒர்க் பண்ணுற யாருக்குமே கன்னடம் தெரியாது எக்ஸப்ட் ஆர்டிஸ்ட்டை தவிர. ஏன்னா அந்த படம் வந்து எடுத்தது தமிழ் ப்ரொடக்ஷன், அது மனோபாலா டைரக்ட் பண்ண. என்னடா பண்ணுறது உடனே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம், 9 மணிக்கு விஷ்ணுவர்தன் வந்து உட்காந்துருக்கு, என்னடா பண்ணுறது டக்குன்னு ஒரு ஐடியா வந்தது. நான் சொன்னால் கண்டென்ட் சொல்லிட்டுங்க, ஃபஸ்ட்டு 2 வரி நான் வந்து தமிழில் சொல்லி நடுவில் எல்லாம் கன்னடம், ஃபினிஷிங்கு அதே மாதிரி கன்னடம் சொல்லி ஒரு 5 நாள் அதே மாதிரி ஷூட் பண்ணிட்டோம். ஷூட் பண்ணி முடித்த பிறகு டப்பிங் ஆர்டிஸ்ட் திறனறிட்டான். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 வரி கன்னடம், நடுவில் தமிழ், ஃபினிஷிங்கு கன்னடம். இதை வந்து டைரக்டர் மனோபாலா வந்து டப் பண்ணும்போது சொல்லவே இல்லை. அவன் ஃபஸ்ட்டு 2 வரி வந்து சிங்க் ஆகுது, நடுவில் வந்து நான் சிங்க்கு, எண்டில் வந்து மறுபடியும் சிங்க் ஆகுது. இதுக்கோசரம் ஒரு 4 நாள் பண்ண ஷூட்டிங் வந்து கிட்டத்தட்ட 12 நாள் டப் பண்ணாங்க. இது ஒரு ரொம்ப முக்கியமான என்னுடைய ஃபிலிம் கேரியரில் வந்து நான் அது என்னென்ன சிரிப்பு சிரிக்கிறதா இல்லாட்டி வந்து பேடாக ஃபீல் பண்ணுறதான்னு சொல்கிறத விட ரொம்ப, அதாவது அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து சொன்னால் சார் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், ஏன்னா நடுவில் நீங்கள் தமிழில் பேசிட்டீங்க. ஸோ ஒரே ஒரு படம் தான் நான் வந்து கன்னடத்தில் பண்ணேன். எப்பவுமே சென்னை ஜெயந்தினாவே மிமிக்கிறேன்னுவாங்க. நான் மிமிக்கிறேன்றது எப்படி பண்ணுவேன்னா, ஒரு படம் வந்து ஹிட் ஆச்சுனாவே இல்லாட்டி ஒரு படம் ரிலீஸ் ஆனாவே அந்த படம் ரொம்ப பாப்புலர் படமாக இருந்தானே அதை வச்சு நான் மிமிக்கிரி பண்ணுவேன். ரீசெண்டாக லிங்கான்னு ஒரு படம் வந்தது, சூப்பர் ஸ்டார், அது நான் ரஜினி சாருக்கு அமிச்சேன். நான் அதான் படையப்பா படம் ரொம்ப சொல்லுவாங்க, இப்போ நான் ஒரு மிமிக்கிரி பண்ணேன், கடவுளை நல்லவா ஐயப்பா சாப்பாடுக்கு தேவை ஐயப்பா நாட்டு அந்நியத்தை போக்க வந்தான் படையப்பான்னு. அப்படி போது லிங்கா படம் வந்து சரி ரஜினி சாருக்கு ஏதாவது நம்ம வந்து ஒரு மிமிக்கிரி பண்ண சொல்லி ஒன்று பண்ணேன். அது நல்ல ஸ்டேஜ்லேயும் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, கண்ணா பாவத்தை போக்க கங்கா,
பாவத்தை போக்க கங்கா, பாசத்தில் இருக்கணும் கிங்கா, நட்பில் இருக்கணும் வலம்புரி சங்கா, 64 வயசில் பார்த்தீங்களா எங்கா, யார் எங்கள் சூப்பர் ஸ்டார் லிங்கா. மிமிக்ரி வந்து எல்லா உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளிலும் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, எல்லா அதாவது ஒரு குறிப்பிட்ட சில கண்ட்ரிலாம் போய் பண்ண முடியாது, அந்த கண்ட்ரிலாம் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு கேட்டிங்கன்னா, வாகா பார்டரில் போய் மிமிக்ரி பண்ண, அந்த சைடு பார்த்திங்கன்னா பாகிஸ்தான், அங்கே தமிழ் மிமிக்கிரி பண்ணால் ஹிந்தியில் போய் பண்ணிட்டு வந்தோம். அது ஏதோ ஒரு ஃபண்ட் ரைசிங்கோசரம் என்ன கேட்டாங்க ரவுண்ட் டேப்னு சொல்லிட்டு. அங்கே இவெண்ட் டிட் ஷோ நியர் த வாகா பார்டர். அதுக்கப்புறம் டென்மார்க்கில் ஹேர்னிங்னு ஒரு இடம், அங்கே வந்து ஃபுல் ஸ்ரீலங்கன் டெம்பிள்ஸ்க்காகவே ஒரு சேரிட்டி ஷோ மாதிரி பண்ணோம். அது இல்லாமல் அரௌண்ட் த வேர்ல்ட் ஐ பர்ஃபார்ம். அந்த மிமிக்கிரியிலே வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸான ஒரு ஷோன்னு பார்த்திங்கன்னா, அமிதாப் பச்சன் சென்னைக்கு வந்தப்போ எல்லா ஆர்டிஸ்ட்டும் தமிழில் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் ஒருத்தான் தான் வந்து சரி அமிதாப் பச்சனுக்கோசரம் ஹிந்தியில் ரெடி பண்ணேன். இந்த கேபிசி கோன் பனையாக்கரோர் பற்றி பண்ணோம், அது பெரிய இம்பாக்ட் ஆச்சு. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா யூடியூப்பில் போய் சின்ன ஜெயந்த் கேபிசின்னு போட்டிங்கனாலே யூ கேன் சி த ஹிந்தி வெர்ஷன் ஆஃப் மிமிக்ரி இன் மை கரியர் பார்க்கலாம். அது அமிதாப் பச்சன் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 seconds வந்து 100 names சொல்லணும்னு சொல்லிட்டு இந்தியன் ஃபிலிம் லெஜெண்ட்ஸ் எல்லாம் வந்து பிஃபோர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவில் நேரு ஸ்டேடியத்தில் ஒன்று பண்ணாங்க. அது கூட நீங்கள் வந்து சின்ன ஜெயந்த் 100th year ஆஃப் இந்தியன் சினிமான்னு போட்டிங்கன்னா யூ கேன் சி. ரீசெண்ட்லி சீகா அவார்ட்ஸ்னு சொல்லி கமல் சாருக்கு வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுத்தாங்க சீகா அவார்ட்ஸ். அதில் போய் ஒரு புதுசாக மிமிக்ரி பண்ணணும்னு சொல்லிட்டு 30 seconds வந்து 30 voice பண்ணேன். இட்ஸ் கோயிங் டு பி டெலிகாஸ்ட் ஷார்ட்லி இன் சன் சேனலில் வந்து பண்ண போகிறாங்க. இப்படி மிமிக்ரியில் வந்து சில வித்தியாசமான விஷயங்கள், அதே மாதிரி ஆக்ட் பண்ணும்போது வெரைட்டிஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், காமெடி மட்டும் இல்லாமல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக மட்டும் நடிக்காமல் அந்த சின்ன பிள்ளைன்ற படத்தில் ஒரு மென்டலி ரிட்டார்டட் கேரக்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிழக்கு வாசல்ற ஒரு படத்தில் வந்து இன்னொரு மென்டல் ரிட்டார்டட் கேரக்டர், கண்ணெதிரை தொண்டினால் வித்து பிரசாந்த் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி, அப்புறம் இதயம் முரளி கூட, அப்புறம் ராஜா சின்ன ராஜா ரஜினி சார் கூட, ரஜினி சார் கூட 12 படங்கள், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கூட ஒரு 11 படங்கள், அதே மாதிரி எல்லாருக்கூடையும் நான் எல்லா ஹீரோஸ் கூடயும் நான் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன், ஆக்ட் பண்ணியிருக்கேன், இன்னும் போய் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு 4 படம் பண்ண சீனின்னு ஒரு படம், அப்புறம் கேகேன்னு ஒரு படம், வாய்ஸ் மெயில்னு ஒரு படம், அதுக்கப்புறம் மலையாளம் அண்ட் தமிழ் ஒரு படம் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் மை 31st year ஆஃப் தமிழ் சினிமா. ஐ கம்ப்ளீட்டட் மோர் தென் 317 films அண்ட் ஆல்சோ ஐ கோட் அ லாட் ஆஃப் அவார்ட்ஸ், கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய கலை மாமணி அவார்டு. அப்புறம் இந்த மிமிக்ரி நான் வந்து 30 years பண்ணதால் வந்து ஆல்டர்னேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து ஆல்டர்னேட் மெடிசன், அதாவது எப்படின்னா அலோபதி மாதிரி ஆல்டர்னேட் மெடிசன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து அது ஒரு யூனிவர்சிட்டி இருக்கும். அதேமாதிரி சினிமா துறையில் வந்து அந்த சினிமா சம்மந்தப்பட்ட ஆல்டர்னேட் ப்ரொஃபஷன், எப்படி சினிமா நடிக்கிறது இல்லாமல் அந்த மிமிக்கிரின்றது ஒரு ஆல்டர்னேட் ப்ரொஃபஷன்றதால் தி கிவன் மி அ டாக்டரேட் ஃபார் மை மிமிக்ரி. தட்ஸ் அ ப்ரௌட் அக்கேஷன் ஃபார் மை காட் தட். நான் மெம்பர் என்ன ரவுண்ட் டேபிள் இண்டியான்னு ஒரு பெரிய சேரிட்டியில் மெம்பராக இருக்கேன். வி டூ லாட் ஆஃப் சேரிட்டி ஒர்க்ஸ். இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா இப்போ ஐ ஸ்டார்டட் எ நியூ வெர்ஷன் ஆஃப் ஒன் சேரிட்டி கிளீனிங் த கிளீனிங் இண்டியாவில் வந்து ஐ கோயிங் டு பி அ பிராண்ட் அம்பாசிடர். ஐ ஆம் பிளானிங் டு அடாப்ட் சம் ஏரியாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு ஏரியாவில் வந்து கிளீன்னஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அப்புறம் பல ரோட்ரி எக்ஸ்னோர மாதிரி அவங்க கூட மிக்ஸ் பண்ணி ஐ வாண்ட் டு டூ சம் சேரிட்டி ஒர்க் ஃபார் த கண்ட்ரி. ஸோ திஸ் இஸ் மை ஷார்ட்டர் வெர்ஷன் ஆஃப் மை இன்டர்வியூன்னு சொல்லலாம். கண்டிப்பாக நான் வந்து இந்த சேனலுக்கு நிறைய ஒரு இன்னோவேட்டிவான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ இந்த வாய்ப்பை அளித்த ஸ்ரீதர் அவர்களுக்கும் இந்த சேனலுக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். உங்கள் சின்னிச்சான்.